எனக்கு மோகன்லால பொறுத்த அளவுக்கு பையன் அவசர அவசரமா ஊருக்கு வர சொல்லிட்டு மறுநாள் காலில் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவாரு, சான்ஸே கிடையாது. அந்த ஒரு ரியாக்ஷன்ல மனுஷன் ஏன் இன்னும் அங்கே சூப்பர் ஸ்டாராக நிற்கிறார் அப்படிங்கிறது அந்த அந்த பர்ஃபார்மன்ஸே பேசும். அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட. கல்யாணி பிரியதர்ஷன் வந்து மோகன்லால பார்த்து அங்கிள் கன்கிராட்ஸ் அப்படி தயங்கி தயங்கி சொல்லும்போது அந்த வெக்கத்தை உள்வாங்கிக்கிட்டு அவர் சொல்கிற அந்த சேம் டு யூ அப்படின்ற இடமும் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார்களா லேட்டர். ஆக்சுவலி ஆரம்பத்துலேருந்து என்ன வரைக்கும் இவர் தான். அதுவும் இந்த படத்தில் முக்கியமாக நான் என்ஜாய் பண்ணது என்னென்னா மோகன்லாலோட ரியாக்ஷன்ஸ். அதாவது நம்ம எப்படி ஒரு மீம் ரியாக்ஷன் ஒரு ட்ரோல் ரியாக்ஷன்லாம் என்ஜாய் பண்ணுறோம், அது மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட ரியாக்ஷன் இருக்கிறார். அதுவும் அந்த ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரியாக்ஷன். அதுக்கு வந்து பிரதிவிராஜ் கொடுக்குற அந்த ஒரு ரியாக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து பயங்கர லாஃப்டர் ரியோட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு படம் ஃபுல்லாக மோகன்லால் பூந்துள்ளார். முக்கியம் இரண்டு காட்சிகளில் வந்து லாலேட்டன் வந்து சும்மா அடிப்பொலி விஷயம் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த லாலேட்டன் இங்கே பயணிக்கிறான், நிற்கிறப்ப இவர் அதை வந்து அவன் சொன்னதை வந்து அவன் அவசரத்தில் சொன்ன ஒரு விஷயத்த அசைப்போட்டு ஜஸ்ட் லைக் தட் பையனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. மார்வலஸ் ஃபண்டாஸ்டிக். நார்மலான இன்ட்ரோங்க. அந்த அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சரவண ஸ்டோர் லெஜெண்டு, அப்புறம் வந்து இப்போ போத்திஸ் ஓனர்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி ஜாலியாக வந்து கொண்டு போவார். அதுக்கப்புறம் மனுஷன் ஃபுல்லாக படத்தை அப்படியே சாப்பிட்றாரு. மோகன்லால் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அவர் வந்து தன்னுடைய பிளே பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த சின்ன பிள்ளைத்தனமாக அவர் ஓடியாடுறது, அந்த கோலத்தை தாண்டி ஓடியாடுறது, ஒய்ஃபுக்கு வந்து சமைச்சு கொடுக்குற அந்த இடங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக என் கண்ணு ஃபுல்லாகவே மோகன்லால் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மேலே தான். அவரோட ட்ரெஸ்ஸிங் காம்பினேஷன் வேற லெவலில் இருந்தது. ஒரு தோத்தி அப்புறம் வந்து சிலுக்கு ஜிப்பான்னு சொல்ல வந்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு காஸ்ட்யூமே அவருக்கு போடும்போது வேறு லெவலில் ஆப்டாக இருந்தது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவரோட ஐ மீன் எல்லாமே அவரை பற்றி தெரிய பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. வேறு லெவலில் ஆக்டிங்கை சூப்பராக அடித்து தள்ளிட்டு போயிட்டார். லாலேட்டன் வந்து உண்மையிலே வந்து ஒரு அந்த சங்கோஜம், அந்த காதல், அந்த கண்ணில் வந்து இருக்கிற சந்தோஷம், அதை எக்ஸ்பிரஸ் இப்படி பண்ணுறது, இதெல்லாம் உண்மையிலே அந்த ஷார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அவர் வந்து என்னெல்லாம் வித்த காமிச்சாரோ அதெல்லாம் வந்து அந்த அதில் வந்து அந்த சீனில் வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஃபண்டாஸ்டிக்கான சீன், எல்லாத்தோட ரொம்ப சிம்பிளான ஒரு சீனு, அதில் வந்து வேற லெவல் பண்ணியிருப்பார்.